நாங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. contact3dselfie.com. என்னடா அது அண்ணா? வடண்ணா, செம்மையா இருக்கும். ஏண்டா இந்த டைம் நீ வெளியே வர மாட்டிய? அதிசயமா நீயே கால் பண்ணி கூப்பிட்டுருக்க, என்ன மேட்ரு அண்ணா? அது வந்து என்னடா அதானா, வீட்டில் யாரும் இல்லை. சரி, அதான் ஃபிகர் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி வீட்டுக்கிட்ட போலாம். ஃபிகரா உமால செய்யறதுக்கா? ஆமாண்ணா. எச்சி, ஏண்டா என்ன பார்த்தா எப்படி தருது உனக்கு? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இந்த மாதிரி டைம்லாம் திரும்பியும் கிடைக்காதுண்ணா, புரிஞ்சுக்கோண்ணா. நான் அந்த ஒரே ஒரு வாட்டி நான் சத்தியமானுமே கேட்க மாட்டேண்ணா. இந்த நேரத்தை எங்கடா போய் தேடுறது? அன்னைக்கு ஒரு நாள் ராஜோட போகும்போது ஸ்டேஷன் ரோட் பக்கத்தில் பார்த்துருக்கேண்ணா, எல்லாரும் அங்கே தான் நிற்பாங்க. போய் பேசுனா ஏய் முறைக்காதண்ணா. சரி, நானே போய் பேசுறேன். ஹலோ மேடம், சைதாப்பேட்டுக்கு எப்படி போகணும் தெரியுங்களா? டேய் தம்பி, இங்க வா. எத்தனை பேர்? ரெண்டு பேர். ரெண்டு பேர்னா 10,000 ரூபாய் ஆகும். ஒரு பியரு, ஒரு பிரியாணி போட்டலாம். காலைல 5 மணிக்கு இதே இடத்துல வந்து விட்டுடணும். காண்டம் பாக்கெட்லாம் கூட நீங்க தான். டீல் ஓகேன்னா அட்ரஸ் சொல்லு, ஆட்டோல வரேன். அண்ணா 10,000 கேக்குறானா? என்கிட்ட 5,000 தானே இருக்கு. அவளுக்கு 10,000 ரூபாயா? இருறா வரேன். ஏண்டி அவங்ககிட்ட 10,000 ரூபாய் கேட்டியா? நீ என்ன அவ்வளவு பெரிய அழகியா? முண்ட. அப்போ எவ்வளவு தருவ? 6,000 ரூபாய் வாங்கிக்க. ஐயோ, அப்போ ஒண்ணு பண்ணலாம். நான் உனக்கு 6,000 ரூபாய் கொடுக்கறேன், உன் வீட்டு பொம்பளைங்களை கூட்டிட்டு வந்து என் கூட நிக்க சொல்லு. சாரிங்க, என்கிட்ட இப்ப 5,000 ரூபாய் தான் இருக்கு, மீதி காசை வீட்டுக்கு போனே தந்துருங்க. முன்னாடியே சொல்லிடுறேன், பணம் கொடுக்காம எதுவும் நடக்காது. சரிங்க. லைட்டு வேணுமா வேண்டாமா? ஏங்க ஒரு நிமிஷம். ஏன், நீ தான் கழட்டணுமா? இல்ல, நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க சிரிக்கூடாது. அப்படியா, சொல்லு. நான் சிரிக்கல. நான் உங்களை மேட்ருக்காக கூப்பிட்டு வரல. பின்ன? நான் ஒரு ரைட்டர்,
ப்ராஸ்டிடியூட்ஸை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டுருக்கேன். நீங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் மேம். நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? உங்கள் கதை தான். நீங்கள் எங்கே பிறந்தீங்க, நீங்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க, அதெல்லாம் தான். உனக்கு வேண்டானா நான் கிளம்புறேன். கதை பேசிகிட்டு இருக்காத, என்னால் அதெல்லாம் சொல்ல முடியாது. இதை நீங்கள் எனக்கு மட்டும் பண்ணுற ஹெல்ப் இல்லை. இது மட்டும் வெளியே வந்துச்சுன்னா உங்களை மாதிரி இருட்டில் இருக்க பல பெண்களோட வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரும். நான் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துறேன். உன் காசெல்லாம் எனக்கு வேண்டாம். சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பான்னு யாருக்குமே உதவின்னு நான் பண்ணதே இல்லை. என்னால் பல பேரோட வாழ்க்கை மாறும்னா நான் சொல்கிறேன். என் முழு பேர் சரியா வருஷம் 2014. மாதவபுரங்கிற சின்ன கிராமம் தான் என்னோட ஊர். ரொம்ப அழகான ஊர். என் உலகம் ரொம்ப சின்னது. ஒட்டுமொத்த வாழ்க்கையில நான் நேசிச்சது என் அப்பா ஒருத்தரை மட்டும்தான். எப்போவுமே என் கூட எனக்குன்னு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எப்போல்லாம் மனசு சரியில்லாமல் போகுதோ அப்போல்லாம் ஆத்தங்கரையில் இருக்க கோவிலுக்கு போயிடுவேன். அப்போ நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். அந்த ஞாபகத்தை, அந்த நாட்களை என்னால் எப்போவுமே மறக்க முடியாது. ஹே ஷீலாவதி, உன்னை உன் அம்மா கூப்பிடுறாங்க. இந்த உலகத்தில் யாராச்சும் அவங்க அம்மாவுக்கு பயப்பட்டாங்கன்னா அது அவங்களோட சொந்த அம்மாவாக இருக்காது. சனியனே சனியனே, ஏன் தான் ஒன்றுத்துக்கும் உதவாம படுத்துக்கிட்டு என் உயிரை இப்படி வாங்குறியோ? உனக்கும் உன் பொண்ணுக்கும் சமைச்சு போடுறதா எனக்கு வேலையா? நீங்க ரெண்டு பேரும் ஒழிஞ்சாதான் எனக்கு நிம்மதியே. இந்தா வந்துட்டா மகாராணி, உன் அருமை பொண்ணு. உனக்கு படிப்பு ஸ்கூல்ல நடக்குதா இல்ல கோயிலையும் குளத்தங்கரையிலையும் நடக்குதா? எண்டி கழுத, எங்கடி போய் ஊர் மேய்ஞ்சிட்டு வர? சனியனே பாக்குறா பாரு, இவனை போய் சேர்த்து தொலாடி. சின்ன வயசுலேருந்தே திட்டு வாங்கிறதும் அடி வாங்கிறதும் எனக்கு பழகி போன விஷயம். அழறதுனால எந்த ப்ரோஜனமும் இல்லைன்னு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். முதலாளி, இந்த மாதம் சம்பளத்தில் 1000 ரூபா சேர்த்து கொடுங்க முதலாளி. மருந்து மாத்திரைக்கே செலவாயிடுது. இங்கே பாரு பத்மா, நானும் தான் கஷ்டப்படுறேன். எனக்கு மட்டும் பணம் என்ன மரத்துலயே காய்க்குது? வேணா ஒன்று பண்ணு, உன் பொண்ணை நம்ம கடைக்கு வேலைக்கு வர சொல்லு. நீயும் கஷ்டப்படுறல்ல, உனக்கும் எக்ஸ்ட்ரா கையில் வருமானம் வரும்ல. சரிங்க முதலாளி. ஏய், நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், நாளிலேருந்து ஒழுங்கா வேலைக்கு போ. என் சித்தியோட கட்டாயத்தினால நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். நான் வேலைக்கு போகிற வழியில் தான் நான் படித்த ஸ்கூலும் இருந்துச்சு. ஷீலாவதி, ஸ்டாண்ட் அப். உன்னோட ஆம்பிஷன் என்னம்மா? டாக்டர் ஆகணும்னு ஆசை சார். என் கண் முன்னாடியே என் கனவெல்லாம் அழிஞ்சு போகிறத பார்த்தேன். படித்து டாக்டராக வரணும்னு நினச்சது அவ்வளோ பெரிய தப்பா. ஒரு நாள் என்னோட சித்திக்கு உடம்பு முடியலன்னு என்னை மட்டும் தனியாக வேலைக்கு போக சொன்னாங்க. ஏமா, இன்னைக்கு உங்க அம்மா வரலையா? சித்திக்கு உடம்பு சரியில்லைனா. ஷீலாவதி, கொஞ்சம் இங்க வா. ஒரு கஸ்டமரு உன் அளவு தான் இருப்பாங்க. அளவு எழுதி வச்சேன், எங்க வச்சேன்னு தெரியல. கொஞ்சம் கை தூக்குமா.
கொஞ்சம் கிட்டவா. கொஞ்சம் திரும்பு. முடிய கொஞ்சம் முன்னாடி போடுமா. ஷீலா, ஷீலாவதி, ஏன் போற, என்னாச்சு? யார்கிட்ட போய் இத சொல்றதுனே தெரியல. என் சித்தி கிட்ட போய் சொன்னதுக்கு அவங்க என்ன அடிச்சாங்க. யார பத்தி என்னடி பேசுற? முதலாளிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். இன்னொரு தடவை அவரை தப்பா பேசுனே, உனக்கு வேலைக்கு போக பிடிக்கலன்னு முதலாளிய பத்தி தப்பா பேசுறியா? அப்பவே செத்துடணும் போல இருந்துச்சு. ஆனா நான் செத்துட்டா எங்க அப்பாவை யார் காப்பாத்துவாங்கன்னு நினைக்கும் போது சாக தைரியமே வரல. அதே விஷயம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் நடந்துச்சு. ஆனா இந்த முறை முதலாளியோட கைய நான் தட்டி விடல. எங்க அப்பா கோஆபரேஷன் செய்யறதுக்கு 50,000 ரூபாய் தரேன்னு அந்த ஆள் சொன்னான். செய்யறது தப்புன்னு தெரிஞ்சும் எங்க அப்பாவோட உயிர் தான் எனக்கு பெருசா பட்டுச்சு. எப்பெல்லாம் கடையில ஆள் இல்லையோ அப்பெல்லாம் அந்த ஆள் என்ன தொடுவான். நான் காசு கொண்டு வந்து தரும்போதெல்லாம் என் சித்தி என் மேல பாசத்தை புழிஞ்சாங்க. வாழ்க்கையில முதல் முறையா அப்பதான் புரிஞ்சுது, இவங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணோட உடம்பு கூட பணமாதான் தெரியும்னு. என் வாழ்க்கையே மாறப்போகுது, இந்த நிமிஷத்தோட சின்ன நிம்மதி கூட சிதற போகுதுன்னு எதுவுமே தெரியாம எனக்கு நடக்கிறத அமைதியா ஏத்துக்கிட்டேன். ஒரு நாள் ராத்திரி கடை முதலாளி ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருந்தான். சீலாவதி, என்ன அழகா இருக்கடி நீ. நாளுக்கு நாள் அழகாயிட்டே போறே சீலாவதி, பேச மாட்டியா? பேச மாட்டியா? ஏய் சீலாவதி, நில்லு, எங்க போற? அப்போதான் தெரிஞ்சது அந்த நாய் இன்னும் ரெண்டு பேர் அவன் கூட கூட்டிட்டு வந்திருக்கான்னு. அன்னைக்கு ராத்திரி நடந்ததை என்னால மறக்கவே முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போராடினேன். பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருந்த இரும்பு கம்பி எடுத்து என் முதலாளியோட தலையில ஊங்கி எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. ஓடவே முடியாம கடைசியில ஒரு பஸ்ஸுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். எழுந்திருச்சு பாக்குறப்போ புது இடம், புது புது மனுஷங்க. நான் எங்க இருக்கேன், எங்க போறதுன்னு தெரியாம ரோடு ரோடா அலைஞ்சேன். ஒவ்வொரு நாள் விடியும் போதும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறிடும்னு ஒரு நம்பிக்கையோட தான் எழுந்திருப்பேன். ஆனா அந்த நம்பிக்கையெல்லாம் பொய்யின்னு ஒவ்வொரு ராத்திரியும் எனக்கு உணர்த்தும். வாழ்றதா சாகிறதானே தெரியாம என் வாழ்க்கை போச்சு. சொந்தம்னு யாருமே இல்லை, வீடு வாசல்னு எதுவுமே இல்லை. பாலத்தடியில, ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்லன்னு கிடைச்ச இடத்துலலாம் என் வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்.
யார் நீங்க? என்ன விடுங்க. அந்த இடத்துல தான் முதல் தடவையாக நான் ரமாவதி அக்காவை பார்த்தேன். என்னை அவங்களோடவே கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு சாப்பாடும் தந்து இருக்க இடமும் தந்தாங்க. அவங்க என்னை அவங்க கூட பிறந்த தங்கச்சியாவே பார்த்துக்கிட்டாங்க. யாருமே இல்லாத எனக்கு அவங்க மூலியமா ஒரு குடும்பம் கிடைச்சது. என் குடும்பத்துக்காக நான் எந்த தப்ப செஞ்சனோ இப்ப அதுவே எனக்கு பொழப்பா மாறிடுச்சு. வாழ்க்கைங்கிற மிருகம் விடாம துரத்துறதுனால இந்த நிலைமைக்கு நாங்க தள்ளப்படுறோம். எந்த பொண்ணும் தன் வாழ்க்கை இப்படி ஆகணும்னு நினைக்கிறது இல்லை. சந்தர்ப்பம் சூழ்நிலைகளால தான் நாங்கள் இதில் தள்ளப்படுறோம். கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு தன் புருஷனை மட்டும் சந்தோஷப்படுத்தினா போதும். ஆனால் நாங்கள் மூணு பேர், சில நேரங்களில் நாலு பேரை சந்தோஷப்படுத்தணும். இதுதான் நீ கேட்ட ஷீலாவதியோட வாழ்க்கை கதை. அண்ணா அவங்கள போய் இறக்கி விட்டுருங்கண்ணா, போங்கண்ணா. ஒரு நிமிஷம், முன்னாடி அப்படி பேசுனதுக்கு சாரி. உங்கள் கதையை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ரோட்டில் உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தரக்குறவாக தான் நினைப்பேன். ரெஸ்பெக்ட் உமன் எல்லாரும் சொல்கிறோம், ஆனால் நீங்களும் பொண்ணுங்க தானே, நாங்களாம் நினச்சி கூட பார்க்குறதே கிடையாது. ஒருத்தவங்களை பார்த்தோடனே தப்பாக ஜட்ஜ் பண்ணிடுறோம், ஆனால் அவங்க இந்த நிலைமைக்கு ஏன் வந்தாங்கன்னு யாரும் யோசிக்கிறதே இல்லை.